அனைவருக்கும் வணக்கம். பல வருடங்களாகவே அஜினோமோட்டோ உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதென ஒரு பக்கம் பேசப்பட்டு வந்தாலும், தொடர்ந்து நாம் கடைகளிலிருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகளிலெல்லாம் இந்த அஜினோமோட்டோ ஏதாவது ஒரு வகையில் மறைமுகமாக சேர்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் துரித உணவுகளில் அதிக அளவு இந்த அஜினோமோட்டோ சுவைக்காக சேர்க்கப்பட்டு வருகிறது. இந்த அஜினோமோட்டோவை நாம் தொடர்ந்து உணவுகளில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நம்முடைய உடலுக்கு பலவித ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படும் எனவும் சொல்லப்படுகிறது. அப்படி என்னென்ன ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படுகிறது, இந்த அஜினோமோட்டோவை நாம் உபயோகிக்கவே கூடாதா என்பதை பற்றி பார்ப்போம். நாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சமையல் உப்பு போன்ற சுவையை கொண்ட இந்த அஜினோமோட்டோவை சீனர்கள் தங்களுடைய உணவுகளில் அதிக சுவைக்காக சேர்க்கிறார்கள். இந்த அஜினோமோட்டோ சோடியம் மற்றும் குளுட்டமிக் அமிலத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு கலவை. இது தாவர உணவுகளான சர்க்கரை, வள்ளிக்கிழங்கு, கரும்பு, சோளம் போன்றவற்றிலிருந்தும் தயாரிக்கப்படுகிறது. சீனர்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வரக்கூடிய இந்த அஜினோமோட்டோ அவர்களுடைய பிடித்த உணவுகளான நூடுல்ஸ், சூப், ஃப்ரைட் ரைஸ் இப்படிப்பட்ட உணவுகள் மூலம் அவர்களிடமிருந்து ஆசிய கண்டம் முழுவதும் பரவியுள்ளது. இந்த அஜினோமோட்டோவை பொறுத்தவரை அதை குறைந்த அளவில் நாம் பயன்படுத்தும் பொழுது பெரிதாக எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஆனால் அதிக அளவில் இந்த அஜினோமோட்டோவை நாம் பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு தீங்கு விளைவிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த குளுட்டமிக் அமிலமானது மூளையில் நரம்பு கடத்தியாக செயல்படுகிறது. இதனால் அஜினோமோட்டோ தீங்கு விளைவிக்கக்கூடியது என பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நரம்பு செல்களை அழிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த குளுட்டமிக்கில் உள்ளது. ஆனால் இதுவரைக்கும் இது உண்மை என நிரூபிக்கக்கூடிய எந்த ஆய்வுகளும் வெளிவரவில்லை. உண்மையில் அஜினோமோட்டோ உணவில் உள்ள சுவையை மட்டுமே மேம்படுத்துகிறது. மேலும் உணவில் இருக்கக்கூடிய எல்லா சுவைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு வித்தியாசமான அற்புதமான சுவையை வெளிப்படுத்துகிறது. இதனால்தான் மக்கள் இதை சமையல் உப்பிற்கு பதிலாக பயன்படுத்துகிறார்கள். இந்த அஜினோமோட்டோவை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் வியர்வை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக உடலில் நீரிழப்பு ஏற்படுகிறது. உடலில் நீர் சத்து குறையும் பொழுது இது சோர்வுக்கு வழிவகுக்கும். மேலும் இது சிலருக்கு வயிற்றில் ஒருவித எரிச்சலான உணர்வையும் ஏற்படுத்தும். இது குடலில் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இதனால் ஒட்டுமொத்த செரிமான அமைப்பிலும் பிரச்சனை ஏற்படும். அஜினோமோட்டோவை அதிக அளவில் சாப்பிடும் பொழுது அது இரத்த அழுத்தத்தில் ஒரு சீரான நிலையை ஏற்படுத்தாமல் மாறுபட்ட நிலையை ஏற்படுத்துகிறது. இதனால் இரத்த அழுத்த பிரச்சனை அதிகரிக்கும். மேலும் ஒற்றை தலைவலி போன்ற தலைவலி பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படும். இந்த அஜினோமோட்டோவில் இருக்கக்கூடிய மோனோசோடியம் குளுட்டமேட்டானது தூங்கும் பொழுது சுவாச பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. அஜினோமோட்டோ அதிகமாக சாப்பிடுபவர்களுக்கு குரட்டை பிரச்சனைகளும் அதிகம் ஏற்படும். இந்த அஜினோமோட்டோவை அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது புற்றுநோய் செல்களை அதிகரிக்க உதவி புரிவதோடு பெருங்குடல் புற்றுநோய்க்கும் வழிவகுப்பதாக ஒரு ஆய்வு முடிவில் தெரிய வந்துள்ளது. இப்படிப்பட்ட இந்த விளைவுகள் எல்லாமே அதிகப்படியான அஜினோமோட்டோவை பயன்படுத்துவதால் மட்டுமே என பலராலும் சொல்லப்படுகிறது. சாதாரணமாக நம்முடைய உணவில் 0.5 கிராம் அஜினோமோட்டோவை சேர்த்துக் கொள்வது பாதுகாப்பானது எனவும் சொல்லப்படுகிறது. விஞ்ஞான ரீதியாகவும் இதை எந்த உணவிலும் சேர்க்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் மிகப்பெரிய தீங்கு விளைவிக்கும் என சொல்லப்படக்கூடிய ஆய்வு முடிவுகள் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை. ஆனாலும் இது பெரியவர்களையும் கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் அதிகம் பாதிக்கும் என பலரும் சொல்வதால் இந்த அஜினோமோட்டோவை இப்படிப்பட்டவர்கள் தவிர்ப்பது நல்லது. கிட்டத்தட்ட இந்த அஜினோமோட்டோ உப்பு போன்ற ஒரு பொருள், நம்முடைய உணவின் சுவையை அதிகரிப்பது. ஆனால் எந்த ஒரு பொருளையும் அதிக அளவில் நாம் உபயோகப்படுத்தும் பொழுது அதில் கண்டிப்பாக பிரச்சனைகள் நம்முடைய உடலுக்கு ஏற்படும். சாதாரணமாக உப்பை நாம் அதிகமாக பயன்படுத்தினாலே அது நம்முடைய உடலில் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுபோல அஜினோமோட்டோவையும் அதிகமாக நாம் பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய உடலுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மிக முக்கியமாக தொடர்ந்து கடைகளிலிருந்து உணவுகளை வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு இந்த அஜினோமோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அதிகரிக்கும். ஆகையால் அடிக்கடி வீடுகளிலும் உணவை தயாரித்து நீங்கள் சாப்பிடும் பொழுது இந்த அஜினோமோட்டோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு சமநிலைப்படும். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.